ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விக்ரம் வேதா மூவி டைட்டில் கார்டு எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ டெக்ஸ்சர்ன்ற ஆப்ஷனில் போய்க்கோங்க. நியூ டெக்ஸ்சர் ஆப்ஷனை கொடுத்து அதில் வந்து உங்கள் நேம் மேலே இருக்க நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் மேலே இருக்க நேமை இப்போ வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. ஃபுல் லெட்டரும் கேப்ஸில் கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைஸை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கோங்க. சைஸ் வந்து லேஸாக பெருசாகிக்கிட்டு இப்போ வந்து ஃபாண்ட்டுன்ற ஆப்ஷனில் போயிட்டு நான் ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்கேன், அந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஒரு நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், இந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதோ இந்த இமேஜ் தான். இமேஜ் வந்து கரெக்டாக வந்து க்ரோப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இமேஜை. இப்போ க்ரோப் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக வந்து இதை வந்து இதை எந்த லெட்டர்லாம் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதை வீல ஆட் பண்ணுறேன். கரெக்டாக சைஸை கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக அந்த லெட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு இது லேசாக தப்பாகுது, நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் சின்னதாகிக்கலாம். சின்னதாகிக்கிட்டு இப்போ வரும் கரெக்டாக. கரெக்டாக எனக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே லேயர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் டிக் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா மேர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்ஸ்சர் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு டெக்ஸ்சர் நான் கொடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வந்து ஒரு 115 வைங்க. 115 வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, 3D டேப்ஸ் கொடுத்துக்கு. டெப்த் வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க. 2 கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ எம்பாஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணி இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ முடிச்சாச்சு. இப்போ இந்த இமேஜை வந்து அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் அல்ட்ரான்ற ஒன்று இருக்கும் ஆப்ஷன், அதை கொடுத்து இப்போ நீங்கள் இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது சேவ் ஆனதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு நியூ டெக்ஸ்சர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கீழே இருக்க செகண்ட் லெட்டர் வந்து அதை டைப் பண்ணோம், கீழே இருக்கிறது அதே இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது என்ன பண்ணுறீங்க, இதை தனியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சின்னது பற்றினாதான் இது வருது. ஏன்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதால லெட்ரு எனக்கு கொஞ்சம் சின்னதாகினாதான் அந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக வருது. இப்போ நான் கொஞ்சம் சின்னதாகிக்கிறேன். இப்போ எனக்கு வந்துடுச்சு. இது வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம அதை நான் ஒரு ஷேப் கொடுத்தது நீங்கள் ஆட் பண்ணிங்களா, அதே மாதிரி வந்து நான் இன்னொரு இமேஜும் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். இமேஜ் இப்படி தான் இருக்கும். இதே வந்து கரெக்டாக க்ரோ பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. க்ரோ பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் கரெக்டாக க்ரோ பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜும் கரெக்டாக வந்து நான் வந்து எண்ணில் வைக்கிறேன். இந்த இமேஜை எண்ணில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதனால் வந்து எண் கீழே வைக்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. பார்த்துக்கணும், பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இது கரெக்டாக எனக்கு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதையும் அதே மாதிரி வந்து ரெண்டு டிக் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இதை மேட்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்சருன்ற ஆப்ஷனில் போங்க. அதே டெக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வந்து அதே மாதிரி வந்து ஒரு 115 வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எம்பாஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்கிறது அதே மாதிரி ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 3D ஷேப்புன்ற ஆப்ஷனுக்கு போங்க, அதே எனேபிள் பண்ணிக்கிட்டு டெப்த்து வந்து அதே மாதிரி ஒரு 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுக்கிட்டு இந்த இமேஜ் வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் இமேஜ்ன்றதில் போய் அதே மாதிரி வந்து அல்ட்ரா கொடுத்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கரெக்டாக வந்து இந்த நேம் இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த அது முடிஞ்சோடனே நேம் வர வரும்ல, அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வேற என்ன பண்ணுறீங்கண்ணா நீங்கள்? நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்மோக் எஃபெக்ட்டு. அதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு இப்போ அதை வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்து இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து கரெக்டாக இந்த ஸ்மோக் எஃபெக்ட் இப்படி வரும். கரெக்டாக ஸ்மோக் எஃபெக்ட் இப்படி முடியும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இமேஜை, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை வந்து கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல வரணுமோ அங்கே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்போ வச்சு முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி கீழே இருக்க செகண்ட் இமேஜ் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதோட சைஸையும் கொஞ்சம் கரெக்டாக வச்சு எந்த இடத்துல வரணுமோ அதை அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாக்கணும்னா கூட பெருசாக்கி வச்சுக்கலாம் நம்ம கரெக்டாக. இப்போ கரெக்டாக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த கீ பட்டனை கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தள்ளி வச்சிடலாம். உள்ளே தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த கீ பட்டனை கொடுத்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் முன்னாடி வர மாதிரி வச்சிடலாம். பெஸ்ட்டாக இப்போ நம்ம இப்படி பார்க்கும் போது அப்படி வந்து கரெக்டாக வந்து இப்படி உள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி செகண்ட் லெட்டரையும் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளி வச்சிடலாம். இப்போ இது வந்து கரெக்டாக இந்த ஃபஸ்ட் லெட்ரு மேலே இருக்கிறது அது கரெக்டாக இந்த வச்சிடலாம். இப்போ இது நீங்கள் உள்ளே தள்ளி விட்ருங்க, உள்ளே தள்ளி விட்டுலாம். ரொம்ப உள்ளே தள்ளி விட்றாதீங்க, எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு உள்ளே தள்ளி விட்டு கீ பட்டனை கொடுத்து அதே இடத்துல வச்சு நம்ம கரெக்டாக வந்து கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். முடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் அழகாக இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி வந்து ரெண்டும் இப்படி வந்து கரெக்டாக ஒன்றா வர மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு வந்து அப்படியே வந்து கிட்ட ரெண்டும் அப்படி உரசிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சைஸ் வேணாம், அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் சைஸை சின்னதாக்கிக்கோங்க, இல்லை சென்டரில் கூட வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி வச்சாச்சு. இப்போ வந்து வேற என்ன பண்ணுறீங்கன்னா, முடிச்சாச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸ்மோக் எஃபெக்ட் வந்தோடனே இது வர மாதிரி இருக்கும். கரெக்டாக வருது எனக்கு. இப்போ வந்து வேற என்ன பண்ணிங்கன்னா, ஒரு பிளாக் இமேஜ் பேக்ரவுண்ட் அதை எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு கீழே இருக்கிறத அதை கொடுத்து சைஸை வந்து கரெக்டாக வந்து அந்த சினிமா ஸ்கோப்புக்கு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்து அதே மாதிரி வந்து நீங்கள் இதை கொடுத்து மேலே இருக்கிறது கொடுத்து அதே வந்து கரெக்டாக சினிமா ஸ்கோப் சைஸுக்கு அதை வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதில் சினிமா ஸ்கோப் ஒன்று இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து அதுக்குள்ளேயே வர மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டில் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லா வரும் கைஸ். ஒரு கதை சொல்லவா?